ஹலோ யூஸ், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்மார்ட் ரியாக்டன்ஸ் ரிலே. இப்போ ரியாக்டன்ஸ் ரிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜீரோவாக இருக்கும்போது இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட மதிப்பை ரெக்டிஃபை செய்யப்பட்ட அந்த கரண்ட்டோட கம்பேர் பண்ணும். இப்போ அடுத்து கரண்ட் ஜீரோவாக இருக்கும்போது, இப்போ கரண்ட் ஜீரோவாக இருந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட வேல்யூ விஎம் சைன் ஃபையாக இருக்கும். அந்த விஎம் சைன் ஃபையாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனில் ரிலே ஆப்ரேட் கண்டிப்பாக ஆகியே ஆகும். ரிலே ஆப்ரேட் ஆகிறதுக்கு அந்த ரிலேவோட ஜோன் ரியாக்டன்ஸ், அந்த ஜோன் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்த்தாகணும். இப்போ ஜோன் பார்த்திங்கன்னா இங்கே X1, X2, X3 அப்படின்னு ஒரு ஜோனை கொடுத்துருக்காங்க. இங்கே X1, X2 இருக்குது. மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸுங்கிறது அந்த ஆக்சிஸு, மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ X1, X2 அப்படிங்கிற ரெண்டு ஜோனை கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜோன்லேயும் கரண்ட்டோட அந்த டைரக்ஷன், அந்த கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த நம்ம ஏற்கனவே ப்ரீசெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம பிளாக் டயராமை போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ரியாக்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராசிங் டிடெக்டரோட அவுட்புட்டை ரீட் பண்ணி அப்போ கரண்ட்டு வந்து ஜீரோ பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணுறோம். இப்போது செக் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அதோட ஜீரோ பாயிண்ட்டை கிராஸ் செஞ்சதுக்கப்புறம் மைக்ரோப்ராசர் ஒரு கமாண்டை மல்டிப்ளெக்சருக்கு அனுப்பி, மல்டிப்ளெக்சருக்கு என்ன கமாண்ட் அனுப்புது, இப்போ சேனல் S4-ஐ சுவிட்ச் ஆன் பண்ணுற அந்த கமாண்டை தான் மைக்ரோ ப்ராசர் மல்டிப்ளெக்சருக்கு அனுப்புது. இப்போ சேனல் S4-ஐ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜோட மதிப்பு விஎம் சைன் ஃபை, அது A2D கன்வெர்டர் மூலயமா அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி மைக்ரோ ப்ராசஸர் வந்து அந்த ரெக்டிஃபை செய்யப்பட்ட கரண்ட்டை மல்டிப்ளெக்சருக்கு கமாண்டாக அனுப்பும். அப்போ சேனல் S7 வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். சேனல் S7 சுவிட்ச் ஆன் ஆனால் தான் இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்கியூட்லேருந்து அனலாக் டிஜிட்டல் கன்வெர்டருக்கு அந்த இன்புட் கிடைக்கும். அப்போது மைக்ரோ ப்ராசஸர் ரியாக்டன்ஸ் எக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணி, இப்போ ரியாக்டன்ஸ் எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வி இன்புட் வி இருக்குது, ஐ இருக்குது, V/I தான் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த ரெண்டு வேல்யூலேருந்து ரியாக்டன்ஸ் எக்ஸை மைக்ரோ ப்ராசஸர் கால்குலேட் பண்ணும். நம்ம ப்ரொடக்ட் செய்ய வேண்டிய அந்த முதல் ஜோன் ரியாக்டன்ஸ் X1-ஓட கம்பேர் பண்ணும். இப்போ X1-ஓட கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ X1-ஐ விட கம்மியாக இருக்கும்போது மைக்ரோ ப்ராசஸர் ட்ரிப் சர்க்கியூட்டுக்கு உடனடியாக அந்த ட்ரிப் சிக்னல் அனுப்பும். அதாவது நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த நம்மளோட எக்ஸ் வேல்யூவை ஏற்கனவே இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் X1-ஓட கம்பேர் பண்ணோம். அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ X1-ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா உடனே ட்ரிப் சிக்னல் இந்த போர்ட் B-லேருந்து ட்ரிப் சிக்னல் மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்து அந்த சிக்னலை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லும். இதுவே அந்த எக்ஸோட வேல்யூ X1-ஐ விட அதிகமாகவும் X2-ஐ விட கம்மியாகவும் இருக்கும்போது அந்த ட்ரிப்பிங் சிக்னல் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் ட்ரிப் சர்க்கியூட்டுக்கு அனுப்பும். ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே, ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், ஒரு குறிப்பிட்ட டிலேக்கு அப்புறம் ட்ரிப் சர்க்கியூட்டுக்கு அனுப்புது. இப்போ எக்ஸோட வேல்யூ X2-ஐ விட அதிகமாகவும் X3-ஐ விட கம்மியாகவும் இருக்கும்போது ட்ரிப் சிக்னல் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட அதிக டைம் டிலேக்கு அப்புறம் அந்த ட்ரிப் சர்க்கியூட்டுக்கு சிக்னல் அனுப்புது. இப்போ எக்ஸோட வேல்யூ X3-ஐ விட அதிகமாக இருக்கிற சமயத்தில் மைக்ரோ ப்ராசஸர் திரும்பவும் வோல்டேஜ் சிக்னல் அதுக்கப்புறம் கரண்ட் சிக்னல் ரெண்டையுமே ரீட் பண்ணி மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் படி திரும்ப இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். ஏன்னா வந்து நமக்கு ரியாக்டன்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரிப் சிக்னலாக ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது திரும்ப மைக்ரோ ப்ராசஸர் திரும்ப கரண்ட்டு வோல்டேஜ் இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதை ஆக்டிஃபை பண்ணும். மல்டிப்ளெக்ஸருக்கு அனுப்பும், சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் அனுப்பும், திரும்ப அதை வந்து அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டில் கொடுத்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரீசெட் வேல்யூட கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப் சிக்னலாக ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும், அதிகமாக இருக்கும்போது அந்த எந்த சிக்னலையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இப்போ இதோட யூஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம பேரலல் லைனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம இதை அதிகமாக பயன்பட்டுருக்கோம். அதாவது பேரலல் ஃபீடரை வந்து பேரலல் ஃபீடர் பேரலல் லைனை அதில் ஏற்படக்கூடிய ஃபால்ட்டையும் தடுக்கிறதுக்கு தான் இந்த டைப் ரிலேவை நம்ம பரவலாக பயன்படுத்தி